ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்க ஆர்கே, இது உங்க ஃபேவரட் டூ கேமர்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டீம் டூ கே கேமர்ஸ் விசஸ் டீம் சப்ஸ்கிரைபர்ஸ். என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டீம்ல வந்து ராஜா ப்ரோ, அப்புறம் அஜித் ப்ரோ, அப்புறம் சிலம்பு ப்ரோ, நான் நாலு பேர் இருக்கோம். ஸோ ஆப்போசிட்ல வந்து ஃபுல்லாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யஸ்வா, அபினவ், அப்புறம் எக்ஸ் தலைமணி, அப்புறம் ஹேக்கர்ஸ்னு ஒருத்தர் யாருன்னு தெரியல, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். ஸோ நாலு பேரும் போயிருப்போம். நம்ம நாலு பேருக்கும் நடந்த ஸ்குவாட், அது பேர் என்னது, ஸ்குவாட் வார், சாரி, ஆமாம், அது கேங் வார் என்னமோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்னமோ ஒன்று. ஓகே, நம்ம நம்மளுக்கும் சப்ஸ்கிரைபருக்கு நடந்த ஒரு வார் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதுவும் ஃப்ரெண்ட்லியாக நடந்த மேட்ச் தான். ஸோ இதில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓ, நம்மளை நாக் பண்ணி விட்டானுங்க முதல்லையே. ஸோ இதில் வந்து இப்போ நாக் பண்ணிட்டு ஒரு காரியத்தை பண்ணுவானுங்க பாருங்கள், குளோவாவில் போட்டு இங்கே வந்து எமோட்டை போடுவானுங்க. ஸோ இதில் ஒருத்தர் வந்து யஸ்வா, ஒருத்தர் அபினவ், யாருன்னு யார் யாருன்னு தெரில, ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அந்த அனில்வால் வந்து யஸ்வான்னு நினைக்கிறேன், அந்த பின்னாடி ஏதோ வாழ் தூங்குது பாருங்கள். ஸோ இது வந்து அபினவ்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரியல, ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம் போட்டிருக்காங்களா, அதனால யாருன்னு சரியாக தெரியல எனக்கு, அதான். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யார் அந்த கழுத்து இருக்கிற எமோட் போட்டதுன்ட்டு. ஓகே, நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு வெற்றிகரமாக முடிச்சாச்சு, அதாவது நம்ம இல்லை நம்ம டீம்மேட்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ எமோட் போடக்கூடாதுன்றது ரூலு, இனிமேட்டு விளையாட வரவங்க அதை தெரிஞ்சுக்கங்க, எமோட்டும் கிரானேடும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வேறு என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டோம். இது வழக்கம் போல் 11 ரவுண்டு மேட்ச் தான், யார் ஃபர்ஸ்ட் 6 ரவுண்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, வா 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 வான்ட்டு இங்கே வந்து எமோட்டு போட்டியில் நான் இப்போ கடுப்பில் இருக்கட்டா, வாடா வாடான்னு சொன்னேன். ஏ, எலும்பு கூடு விடுறவா அப்படின்னு, எலும்பு கூடு வந்துட்டு விடுறடே, அங்கே ஒருத்தன் ஓடுறான், போட்டு 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 ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சிட்டான். ஓகே, ஓடுற ஓடுறான், அவன் எப்படி இந்த சைடு தான் வருவான்னு நினச்சேன், அதே மாதிரி வந்தான் நான், அவன் இல்லை வேற ஒருத்தன். சரி ஓகே, இப்போனே அது முடிச்சு விடுவான்னு பார்த்தா முடி போடு முடிச்சு விட்டாச்சு. ஸோ நான் இங்கே கில் எடுத்துருவோம்னு தேவையில்லாமல் நான் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பாருங்க, யாரோ ஒருத்தன் குளோவால் போட்டான். ஏன்னா இந்த அபினவும் யஸ்வாவும் ஒரே எப்படி சொல்கிறது, ஒரே மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க ஒன்றா. ஸோ அதனால வந்து அவனுங்க ரெண்டு பேரையும் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இதை விடக்கூடாதா, நம்ம முடிச்சே ஆகணுண்டா இதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அடிக்க ஆரம்பித்தான். அதுக்குள்ளே ரெண்டு பேரும் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் முடிச்சிட்டான். ஓகே, சீக்கிரம் வந்து நம்ம டீம்மேட்டு கா போடு சாமடி, இன்னும் ஒரு புல்லட் நம்ம மேலே இறக்கியிருந்தானா நம்ம செத்துருப்போம். ஜஸ்ட் மிஸ் நம்மளை காப்பாற்றிட்டார் ராஜா ப்ரோ, வேறு லெவல் பண்ணிட்டாரு. ஓகே, நம்ம ரெண்டு ரவுண்டு ஜெயிச்சிட்டோம், அவங்க இன்னும் ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்கல. இது மூணாவது ரவுண்டு, இதில் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, மூணாவது ரவுண்டு வந்துட்டு நம்ம இன்னும் சரியாகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, என்னடா இது இப்படியே போயிட்டு இருக்கேன் மேட்ச்சு, சொதப்பிருமாடா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரெண்டு ரவுண்ட் போயிட்டு நம்ம இன்னும் ஒரு கில்லு கூட எடுக்கல, நாக் டவுன் தான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் அது கில்லு வரல, இந்த ரவுண்டில் எப்படியாவது கில்லு எடுத்தே ஆகணும்டா சொல்லிட்டு வெறித்தனமா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே பாருங்க, மேலே போய் ஒரு குளோவால் போடுறா, போட்டு அப்பாடா போட்டாச்சு. ஸோ குளோவால் உள்ள, ஓகே, இங்கே ஒரு குளோவால், இங்கே ஒரு குளோவால், அதுக்குள்ள நம்ம ராஜா ப்ரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், ராஜா ப்ரோ மேலே கேஸ்ட்டிங்கடா, வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க, வெள்ளை சட்டையும் இந்த அபினவா யஸ்வா பண்ணுறல, போடு விட்டு முடிச்சாச்சு. ஸோ பின்னாலேருந்து அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார், நம்ம தலைமணி. ஓகே, முடிச்சு விட்டார் நம்மளை. சரி, நான் இங்கே காப்பாற்றுவாங்களான்னு இப்படி போனேன், அதுக்கப்புறம் இங்கே காப்பாற்றுவாங்களான்னு இப்படி போனேன், ரெண்டு சைடுமே நான் காப்பாற்றுற மாதிரி தெரில. சரி போ, இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சு, ஏதோ ஒரு கில்லாவது எடுத்தோமே சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உட்காந்துருந்தேன். அப்புறம் தான் நினச்சி அங்கே பாருங்க, அது நம்ம ஜோக்கர் மண்டல கை. ஸோ அது வந்து நம்மளோட ஜோக்கர் மண்டியோட ட்வின்ஸு சிலம்பு ப்ரோ. நம்ம ஜோக்கர் மண்டல் வந்து கிராட்டோஸ்னு பேர் வச்சிருப்பான். ஸோ ரெண்டு பேரும் ட்வின்ஸ் போல இருக்குது, ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம ராஜா அஜித் ப்ரோ வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ வேற லெவல் பண்ணிட்டாரு. ஓகே, இங்கே ஒரு குளோவால் போட்டு போல மெடிக்கிட்ட போட்டுப்போம், மெடிக்கிட்ட போட்டு அந்த நாலு மணியை நான் தாண்டா முடிப்பேன், என்ன லாக் பண்ணிட்டாடா, நான் அது பழிக்கு பழி வாங்கணும்டான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சேன். அதே மாதிரி வந்தான். ஸோ போட்டு விடு. ஸோ பழிக்கு பழியில் வந்து ஓசிக்கில்லாம் கணக்கிடையா கேஸ், ஓசிக்கில் எடுத்ததுக்கு தான் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நாலாவது ரவுண்டு வந்துட்டு நம்ம மூணு ரவுண்டு ஜெயிச்சிட்டோம், இன்னும் ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்கல, இப்படியே போய் முடிச்சிடணும்டா மேட்சே, அவங்கள ஜெயிக்க கூடாதுடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஜெயிப்போமா இல்லையான்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே ஒரு குளோவால் போடு, இது என்ன இடம் அப்சர்வேட்டர், இந்த இந்த மேட்ச் சாம, இந்த ரவுண்டு வந்து வேற லெவலில் போயிருக்குங்க. ஸோ என்னடா போயிருக்கோம்னா, நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஏன் இது வேற லெவலில் போயிருக்கு. ஸோ நமக்கு வேற லெவலில் போயிருக்கும், ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, நான் இங்கே மேலே ஏறிட்டு இப்படிலேருந்து அடிக்கிறான்னு பார்த்தா நம்ம எலும்பு கூடு, எங்கே எலும்பு கூடு தெரில, எலும்பு கூடு அங்கே புஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டு. ஸோ ராஜா ப்ரோ இங்கே இருக்காரு, சிலம்பு ப்ரோ நமக்கு பின்னாடி பேக்கப் இருக்காரு. சரி, அங்கே அதுக்குள்ளே அடிக்க அடி வாங்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே என்ன வேலைக்கு ஆகுது, ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு ஓட ஆரம்பிச்சுட்டா நம்ம எலும்பு கூடு மேலே தான் இருக்குது. சரி ஓகே, ஓடி போய் அடிக்கலான்டாட்டு வந்தேன், நம்ம எலும்பு கூடுறே, எலும்பு கூடு மேலே யூஸ் போட்டு விடு, இது ஒரு ஓசிக்கில் இல்லை, தெரியாமல் அடிச்சிட்டேன், மடிச்சிடுங்க. ஓகே, மெடிக்கிட்டு கூட அங்கே ஒருத்தர் நினைக்கலாம், நம்ம தலைமணியா, ஏய் தலைமணி அடிக்கலான்னு பார்த்தா வேற அவனை வந்து அடி வாங்கலாம், யார் யஸ்வான்னு நினைக்கிறேன். சரி போட்டு விடு, அவனையும் எடுத்து கில் எடுத்துருவோம், நம்ம குளோவால் போட்டு காப்பாற்றிடுறாங்க இல்லைனா. ஸோ இங்கே யார போடு, அந்த ஹேக்கர்ஸ் நினைக்கிறேன், போட்டு விடு, முடிச்சு விடு இவரையும். ஸோ மூணு கில் எடுத்தாச்சு நம்ம, இதில் ஒரே ஒரு ஓசிக்கில், ஸோ அதை வந்து மன்னிச்சிருங்க. ஆனால் மூணு கில் நம்ம எடுத்துருக்கோம், இன்னும் ஒருத்தன் தான், ரே முடிச்சிரு போடு, நாலு கில்லு இந்த மேட்ச்சில் நாலு பேரையும் நம்மளே முடிச்சிட்டாங்க. ஸோ நம்ம டீம்மேட்டு பேக்கப் கொடுத்தாலும், சாரி பேக்கப் இல்லை, அவங்க டேமேஜ் கொடுத்தாங்க, நம்ம கில் எடுத்துட்டோம், ஓகே திருட்டுத்தனமாக எடுத்துட்டோம், இது ஒரு ராஜ தந்திரம், உங்களுக்கு அது தெரியல அப்படின்னு நான் சொல்லிட்டு அங்கே பாருங்க, சக்திமான் பவரை போட்டு விட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் தெரியாது சக்திமான் பவர் ஒன்று இருக்கிறது. ஸோ போட்டு விடு சக்திமான் பவரை, ஆப்போசிட்டில் விளாட்றப்ப இந்த சக்திமான் பவரை நான் போட்டு விட்ருவேன் அப்படின்னு சொன்னேன்.
இங்கே போட்டு இங்கே ஒரு குளோவால் இங்கே ஒரு குளோவால் போட்டு புஷ் பண்ணிக்கிட்டே போடா அப்படின்னு போயிட்டு இருந்தா அந்த கோல்டன் கலர் குளோவால் அது நம்ம தலைமணின்னு நினைக்கிறேன் அந்த கோல்டன் கலர் இந்த புதுசாக டாப் அப்பில் விட்ருக்காங்கல்ல அது. ஸோ இப்போ இங்கே ஒரு காரியம் நடக்கும் பாருங்க, வந்தார் போட்டே இன்னும் ஒரு அடி இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தா நாக்காயிருக்கும், அதுக்குள்ளே நம்ம குளோவால் போட்டுவோம். சரி ஓகே குளோவால் நம்மளும் போட்டுப்போம், நம்ம டேமேஜ் கொடுத்துட்டோம் ஓகே, நம்ம டீம்மேட் இருக்காங்க கண்டிப்பாக கீழே எடுத்துருவாங்கன்னு தெரியும், அதனால தான் வந்து இங்கே அப்படியே இப்படி சுற்றி கூட குளோவால் போடாமல் அப்படியே அசால்ட்டாக நின்றுட்டு இருந்தேன், ஏன்னா நம்ம டீம்மேட் தான் பேக்கப் இருக்காங்கன்னு தெரியும். சரி ஓகே இங்கே பாருங்க இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்கானுங்க, எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல, நான் ஓடி ஓடிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க இங்கே குளோவால் இருந்திருக்கு. சரி நான் சாதாரணமாக சண்டையில் போட்டதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா குளோவால் வரிசையாக விழுவும். செலக்ட் 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 எப்படா அடே பாவீங்களா இது விட்றதா இருக்கீங்களா, நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சேன். சரி ஓகே இவனை போட்டு விட்டு நம்ம இவனை பார்த்துப்போம், நம்ம டீம்மேட் அந்த இன்னொருத்தனை பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு நான் இங்கே போடலான்ட்டு வந்தேன். அது கூட அங்க பாருங்க, ஆனா ரெண்டு பேருமே உள்ளதான் இருக்காங்க. டேய் என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போடு ஏஸ் டேமேஜ் எல்லாம் கொடுத்தா இன்னும் வரல. சரி வெளில வந்துட்டான் இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க பாருங்க படுத்துக்கிட்டு அடிப்பேன், அவன் மேல உள்ளவங்கள தான் இப்ப பாப்பான், என்ன பார்க்க மாட்டான் போட்டு விடுச்சாச்சு. ஓகே கில் எடுத்தாச்சு, இன்னும் இவன் ஒருத்தன் உள்ளே இருக்கான், இவன் ஜோன்ல மாட்டி செத்தான சாவானே தவிர உங்க கையில சாவ மாட்டானு சொல்லிட்டு அங்க பாருங்க நாலு பேரும் வெறி கொண்டு சுத்திட்டு இருக்கோம். குளோவில் போட்டு விட்டு நம்மளும் போடுவோம், அவன் அப்படியே உள்ளே வச்சு ஜடசமாதி பண்ணிடுவோம்னு நினைச்சேன் ஜோன்லயே வச்சு, கடைசியில பார்த்தா ஜோன் அவன்கிட்ட தான் முடியுது. சரி நம்ம வெளில போனோம்னா நம்ம தாண்டா ஜலசமதி ஆகும்னு சொல்லிட்டு மறுபடியும் சுட ஆரம்பிச்சிட்டேன் குளோவால். ஓகே நம்ம எலும்பு கூட வேற இங்கே இன்னும் அங்கே பாருங்க அவன் விடவே மாட்டான், இப்போ நம்மளே அவனுக்கு பேக்கப் கொடுத்த மாதிரி ஆகிட்டு, ஏன்னா அஞ்சு குளோவால் போட்டால் மறைஞ்சிடும்னு தெரியும், அவன் நம்மளே அவனுக்கு பின்னாலேருந்து குளோவால் போட்ட மாதிரி ஆகிட்டு. ஸோ போய் நம்ம அந்த குளோவால் மூலம் உடச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம டீம்மேட்டில் வந்து சிலம்பு ப்ரோ இங்கேருந்து சுட்டுக்கிட்டே இருக்காரு, அவன் இப்போ அங்கே தான் குளோவால் போடுவோம், நம்ம அதுக்குள்ளே இந்த கேப்பில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருங்க. நான் இங்கே சுட்டுக்கிட்டு இருந்தேன், நம்ம யார் எலும்பு கூடு கீழே எடுத்துகிட்டு இதுதான் சொல்லுவாங்க டீம்மேட் டீம் ஒர்க் கேன் மேக் ஏ ட்ரீம் ஒர்க் அப்படின்ட்டு. என்னடா இது பழமொழிலாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதோட அர்த்தம் எனக்கும் தெரியாது, நம்ம பிரசாந்த் ப்ரோ தான் என்கிட்ட சொன்னார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிரசாந்த் ப்ரோட்டை இல்லைன்னா கேளுங்க எல்லாரும். ஓகே ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எத்தனாவது ரவுண்டு, ஆறாவது ரவுண்டு, நம்ம ஜீரோக்கு ஆறு ஜெய் போண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன், ஆனால் நான் என்னடா சொதப்பிடும் இந்த மேட்ச்சு, நம்மளுக்கு தான் அப்படி இப்போ எதாவது நல்ல போனாலே பிடிக்காதே சொதப்பி வச்சிருவோம் இந்த மேட்ச்சு. அங்கே பாருங்க மேலே இருக்காங்க இப்பயே பார்த்துட்டேன். சரி புஷ் பண்ணால் நம்மளுக்கு ஹெட்சாட் கண்டிப்பாக விடுவோம்னு தெரியும், அதனால தான் வந்து இந்த இடத்துல இப்படி ராஜதந்திரம் பண்ணலான்னு இருந்தேன், நம்மளை பார்த்துட்டாங்க போல இருக்கு ஓடுறத. அங்கே பாருங்க அழகாக ஹெட்சாட் வச்சா அவனுக்கு ஒரு புல்லட் சே இன்னும் ஒரு அடியே சேர்த்து அடிச்சிருந்தேன்னா அவன் செத்துருப்பான், அவன் நம்மளை போட்டு விட்டான். சரி ஓகே நம்ம எப்படி தலைக்கு நவுத்திக்கிட்டே போனோமோ அதே மாதிரி அவனும் தலைக்கு நவுத்திக்கிட்டே வந்து போடாருன்னு அடிச்சு விட்டான். அங்கே பாருங்க அடிச்ச ஸ்பீடுக்கு கீழே இருக்க ஓடி வந்தேன், ஏன்டா டேய் பொருட்கள் வேற வேலையே இல்லையாடா ஏன்டா இப்படி பண்ணுற. ஓகே நம்மளை முடிச்சு விட்டாங்க யார், நம்ம சிலம்பு ப்ரோ, நம்ம டீம்ல இன்னும் மூணு பேர் இருக்காங்க, உங்க டீம்ல இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, யார் ஜெயிப்பான்னு தெரியல. ஸோ நான் என்ன நினைச்சேன் நம்ம டீம்ல தான் ரெண்டு பேர் இருக்காங்க, இன்னொருத்தர் நாக்கு ஓகே முடிச்சு விட்டுருக்கும் போல. நம்ம சிலம்பு ப்ரோ எங்கேயோ ஓடுறாரு அங்கே தான் படம் முடிச்சாச்சு. நம்ம டீம்ல மூணு பேர், உங்க டீம்ல ஒருத்தன் தான், யார் தலைமணின்னு நினைக்கிறேன், உங்க டீம்ல ஒருத்தர் உயிரோடு இருக்கிறது. ஸோ யார் ஜெயிப்பான்றது தெரியல, நான் என்ன நினைச்சேன் சரி நம்ம டீம்ல மூணு பேர் இருக்காங்களே கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் தலைமணி வேற லெவலில் ஒரு காரியம் பண்ணிடுவார். அங்கே பாருங்க குளோவால் அதே மாதிரி குளோவால் போட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே பாருங்க குளோவாவை போட்டு இங்கே நவுத்தி தள்ளிட்டார் நம்ம ஜோக்கரையும் நெருமுகுடையும் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் உண்மையாக சொல்லணும்னா. அங்கே பாருங்க அடுத்து இவங்க குளோவால் போட்டு தள்ளுறதும் அவர் குளோவால் போட்டு தள்ளுறதும் செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ போடு குளோவால, ஆனால் இப்போ இது இவங்களுக்கே ஒரு ஆப்பா வந்து முடியும், அது என்னது தனக்கு தானே சமாதி கட்டிக்கிட்டாங்க. இப்போ அங்கே பாருங்க ஜோன் வர ஆரம்பிச்சுட்டு வெளியே ஓட முடியல, சுட ஆரம்பிச்சிட்டாங்க குளோவால. இருந்தாலும் பின்னாடியும் குளோவால் இருக்கிறதால இது கொஞ்சம் அஞ்சு குளோவால் இருக்கிறதால உடைக்கிறது கஷ்டமாக இருக்கு போல இருக்கு. ஸோ ஏன் தெரில இன்னும் கொஞ்சம் பின்னாடி இப்படி சைடில் குளோவால் போட்டிருந்தா அந்த குளோவால் மறைஞ்சிருக்கும், ஏன் தெரில அந்த டைமில் ஜோனில் போல இருக்கு அவங்களுக்கு. ஸோ அங்கே பாருங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படியே ஜோன்லேயே, அப்படியே ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. இப்போ எலும்பு கூடு அங்கே பாருங்க எலும்பு கூடு பரப்பிட்டு விழுவுது. சரி ஓகே நம்ம ராஜா ப்ரோ இன்னும் மிச்சம் இருக்காரு, அவங்க டீமில் வந்து தலைமணி. ஸோ யார் ஜெய் பண்ணுறது தெரில பாருங்க, ஒரு கட்டத்தில் வந்து மூணு த்ரீ விசிஸ் ஒன்னாக இருந்தது இப்போ ஒன் விசிஸ் ஒன்னாக மாறிட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா குளோவால் வச்சு ஜெயிச்சிட்டாங்க, கத்தியின்றி ரத்தமின்றின்ற மாதிரி புல்லட்லாம் இல்லை வெறும் குளோவால் வச்சே ஜெயிச்சாச்சு அவங்க டீமில். ஸோ தலைமணி தான் போட்டு இங்கே இருக்கு மறுபடி குளோவால் புஷு. ஓகே நம்ம ராஜா ப்ரோட்டை இது வேலைக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கத்த அவரும் ஒரு குளோவால் போட்டார், ஆஹா அவரும் ஜோனில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, நம்ம ராஜா ப்ரோ ஏய் ரெண்டு பேருமே செத்துட்டாங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு தான் வந்து விக்ட்ரி போயிருக்கு, ஏன்னா நம்ம அஞ்சு ரவுண்டு ஜெயிச்சிருந்தோம், நம்மளுக்கு இது விக்ட்ரி வந்துருந்துச்சுன்னா நம்ம ஆறு ரவுண்டு போயாவே எடுத்துருப்போம், ஆனால் அவங்களுக்கு அந்த ரவுண்டு போயிட்டு. ஸோ ஆனால் ரெண்டு பேருமே செத்துட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்க. அங்கே பாருங்க ரெண்டு பேரும் அட்டண்டத்தில் செத்தாங்க, யாரோ ஒருத்தவங்க கொஞ்சம் லேட்டாக செத்ததால அவங்களுக்கு பயம் போயிட்டு ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு திரும்ப ஓட ஆரம்பிச்சாச்சு. இதுதான் லாஸ்ட் ரவுண்டு ஏதாவது சொல்கிற இதுதான் லாஸ்ட் ரவுண்டா அப்படின்னீங்கன்னா ஆமாம் இந்த ரவுண்டில் முடிச்சே ஆகணுன்ட்டு வெறி கொண்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இவங்களை ஓடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இங்கே ஒரு குளோவால் இங்கே ஒரு குளோவால் எங்கே இருக்கானுங்கன்னே தெரியல, மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்துட்டேன். சரி இவங்க மேலே ஏறி போய் மறுபடியும் இவங்க குளோவால் போட்டு புஷ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது, ஏன்னா இந்த கண்டெய்னர்கிட்ட வர முடியாது, மேலே ஏறிட்டாங்க அவங்க. சரி ஓகே போட்டு விடு அங்கே பாருங்க செம்ம டேமேஜ் இன்னும் ஒரு அடி அடிச்சிருந்தா செத்துருப்பான். சரி ஓகே ஓடிக்கலாம்.
கே அட்ரா டேய், எல்லாரும் டேமேஜ் வாங்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட போனோம்னா கண்டிப்பாக அடி விடுவோம். அவனுங்க மேலே இருக்காங்க, நம்ம கீழே இருக்கோம். அதனால ஹெட்ஷாட் பயங்கரமாக விடுவோம் நமக்கு. அதாவது அவனுங்க அடிச்சு நம்மளை விடுவோம். ஸோ அதனால நம்ம புஷ் பண்ணுறது இல்லை, அவனுங்களே கீழே வரட்டும். எப்படி அவனுங்க சைடு ஃபஸ்ட்டு ஜோன் அடிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு தான் இங்கே நிற்கிறோம் எல்லாரும். அதுக்குள்ளே பார்த்தா பின்னாடி ஒரு கன் ஃபயர், குளோவால் போட்டாங்க. சரி இதுக்கப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகுதுறான்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கு. பின்னாடி அதுக்குள்ளே ஒரு கன் ஃபயரு, யாரான்னு போய் பார்த்தா நம்ம தலைமணி போல இருக்கு. சரி ஓகே ஓடுற ஓடுறான். தலைமணி தான் போட்டுவிடு. ஏய் செம்ம ஹெட்ஷாட்டு, ஜஸ்ட் மிஸ் முடிச்சிருப்பாரு நேரத்துக்கு. ஸோ முடிச்சு விடுவோம் போல. ஓகே அதுக்குள்ளே பாருங்க, அவங்க டீமில் ரெண்டு பேரும் நம்ம டீமில் நாலு பேருமே அப்படியே இருக்கும். ஸோ யார் ஜெய் பண்ணுறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே பாருங்கள் அஜித் ப்ரோ கட்டி விழுது. ஓகே இதுக்கப்புறம் இங்கே நிற்காதடா, வேலைக்கு ஆகுதுறான்னு சொல்லிட்டு மெடிக்கெட்லாம் போட்டு புஷ் பண்ணிட்டு வேக வேகமாக போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இல்லை இந்த இடத்துல தான் இருக்காங்க. பார்த்தாச்சு பார்த்தாச்சு, மறுபடியும் குளோவால் போடுறியா நீங்கள்? உன்னை விட்டாதானே, போட்டு முடிச்சாச்சு. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். லவ் கைஸ். நம்ம டீம் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது விளையாட வரணும்னா கண்டிப்பாக வாங்க. ரூல்ஸ் வந்து ஒன்று தான், கிரானைட் போடக்கூடாது, எமோட் போடக்கூடாது. ஸோ யாராவது விளையாட வரதுன்னா வந்து கமெண்ட்டில் உங்களோட ஐடி கொடுங்க, கண்டிப்பாக உங்களை சேர்த்துக்கிறோம்.